brothers, my guys, know that they fly, know that they ride or die. I keep boys by my side, CJ Act, now I gotta roll with ice. Cody's brothers, my guys, know that they fly, know that they ride or die. I keep boys by my side, CJ Act, now I gotta roll with ice. Ride or die, ride or die, ride or die, ride. Hi friends, we are going to bike Royal Enfield Classic 350 தான். இப்போ நம்ம இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பத்தி கேக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தென் இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. வித் வந்து 280mm டிஸ்க் வித் ABS கொடுத்திருக்காங்க. தென் வந்து இது ஸ்போக் வீல் கிடையாது, அலாய் வீல். இந்த பைக்கோட சிசி பார்த்தீங்கன்னா 346cc. இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 20.7 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 28 Nm டார்க். அண்ட் வந்து இந்த பைக்ல வந்து 5-speed கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங்லோட சஸ்பென்ஷன் தான். தென் இந்த பைக்கில் வந்து ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜுவல் சேனல் பேஸ். பின்னாடி டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட பேக் சைட் லுக் பார்த்தீங்கன்னா அதே ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் அதே லுக் தான். தென் இந்த பைக் வந்து ஸ்டாக் தான், வேறு எந்த மாடிஃபிகேஷன் இந்த பைக்கில் பண்ணலாம். ஸ்டாக்காக எடுத்து அப்படி தான் இருக்குது. சில பேர் வந்து எக்ஸாஸ்ட் வந்து மாற்றுவாங்க. தென் இந்த பைக்கில் வந்து எந்த ஒரு எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது, அதே தான் வந்துருக்கு. இந்த பைக் வந்து BS6ஓட வந்திருக்கு. தென் இது வந்து பிராண்ட் நியூ பைக், வெறும் 500 km ஓடி இருக்குது. இது வந்து என்னோட அண்ணனோட பைக், அதான் ரிவ்யூ கேட்டிருக்கேன். தென் இந்த பைக்கோட லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேலஜன் தான். பட் ஹேலஜன் வந்தாலும் ராயல் என்ஃபீல்டு வந்து அதே. தென் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் தான். பார்த்தீங்கன்னா அனலாக் ஸ்பீடோமீட்டர், அனலாக் ஓடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து கீ பொசிஷன், தென் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர், அண்ட் வந்து தென் சுவிட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. தென் டர்ன் இண்டிகேட்டர், தென் வந்து ஹாரன். சுவிட்சஸ் குவாலிட்டிலாம் ரொம்ப ப்ரீமியம் லுக்காக நல்லா கிளாஸியாக இருக்குது. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பவர், அதாவது நம்ம செல்ஃப் ஷாட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம இப்போ வந்து வாங்க வண்டியோட ஓனர்கிட்ட பேசலாம். அந்த வண்டி அவங்க எதுக்காக வாங்கினாங்க, அந்த வண்டியோட ஃபீல் எப்படி இருக்குது, தென் அந்த வண்டியை பற்றி அவங்களோட கருத்து என்ன, இதெல்லாம் நம்ம இப்போ கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கி இவங்க தான் நம்ம ஓனர்ஷிப் கொடுக்க போகிறாங்க ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. சார் அப்படியே பார்த்து ஹாய் மட்டும் சொல்லிடுறேன். ஹாய் சார், இந்த பைக் வந்து நீ எப்போ எடுத்த? பைக் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி. இந்த பைக் எடுக்கிறப்ப இந்த பைக்கோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு? ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் 1.97 சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு ரேட்டு படி 1.25 வந்துருச்சு. அப்படி என்னென்னலாம் அந்த பைக்கு கொடுத்தாங்க? ஃப்ரீயாக எதுவும் கொடுத்தாங்களா? ஃப்ரீயாக ஹெல்மெட் தந்தாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. வேறு சொன்னாங்க இந்த பைக் வந்து BS6 தானே? அது BS6. மைலேஜ்லாம் அப்படி இருக்கும் உனக்கு? மைலேஜ் ஒரு 45 to 40, 45-40 கிலோ குடிக்குது. ஷோரூமில் எவ்வளோ சொன்னாங்க? ஷோரூம் ரேட்டு 2,05,000 சொன்னாங்க. இல்லை இல்லை, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு சொன்னாங்க? மைலேஜ் அவங்க 50 கிலோ வரும், 50 கிலோ வரும்னாங்க. தென் பைக்குக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எதுவும் மாத்திருக்கீங்களா? அந்த பம்பர் மாதிரி எதுவும் போட்டுருக்கு கேட்டாங்க, வேணுமான்ட்டு. அதோட ரேட் எவ்வளோ சொன்னாங்க? அதோட ரேட்டு 3,500 சொன்னாங்க. 3,500. நம்ம இதே நம்ம வெளியே வாங்கினோம்னா அது ரேட்டு கம்மி. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் வந்து இப்போ சைலன்சர் வந்து புதுசு எதுவும் மாற்றிக்கலாம்னு சொன்னாங்களா, இல்லை இதே தான் வச்சு ஓட்ட முடியுமா? அது எவ்வளோ காசு சொன்னாங்க? அது 4,000 கிட்ட வரும். இப்போ நீங்கள் ஸ்டாக்ல இருக்க தான் போட்டு, இப்போ நான் இப்போ நார்மலாக பைக்கோட வரதான் போட்டிருக்கீங்களா? ஆமாம், நான் பைக்கில் வரதான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை, புதுசாக அதை மாற்றவே இல்லை பைக்கில். தென் பைக் எடுத்து லாங் ட்ரைவ் எங்கேயும் போயிருக்கீங்களா? பைக் எடுத்து லாங் ட்ரைவ் போகல. லாங் ட்ரைவ் வந்து இங்கே போயிருக்கேன், தேனி பக்கத்தில். தேனி பக்கத்தில் எங்கே? தேனி பக்கத்தில் நம்ம ஏதோ டேமு. டேம் தெரியும், அந்த டேம் தெரியும். தென் லாங் ட்ரைவ் போகிறப்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பேக் பெயின் எதுவும் வந்துச்சா, இல்லை வண்டி வைப்ரேஷன் எதுவும் இருந்துச்சா? பேக் பெயினே எடுக்காது, பின்னாடி உட்காரவங்களுக்கு தான் பேக் பெயின் எடுக்குமால, ஓட்டுறவங்களுக்கு பேக் பெயின் வராது. தென் பைக்கில் வைப்ரேஷன் எதுவும் இருக்கா? இல்லை, நம்ம புல்லட்டோட நார்மல் வைப்ரேஷன், நார்மல் வைப்ரேஷன், வேறு எதுவுமே இல்லை. ஸ்பீடு எவ்வளோ ரீச் ஆகிருக்கீங்க அதில்? ஸ்பீடு 120 வரைக்கும் போயிருக்கீங்க. 120 வரையும் போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியாமல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து என்னென்ன மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஆயில் மாற்றணும். நாங்கள் ஆயில் மாற்றினாங்க, வேறு எதுவும் மாற்ற வேணாம். நாங்கள் சொன்ன மாதிரி தெரில. சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃப்ரீ சர்வீஸ் வந்து 4-5 கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்க. 5மே ஃப்ரீ சர்வீஸா, இல்லை காசு எதுவும் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ சர்வீஸ்னா நார்மல் ஃப்ரீ சர்வீஸ், சும்மா ஆயில் சேஞ்ச் மாதிரி, அந்த மாதிரி. மற்ற நம்ம பார்ட்ஸுக்குலாம் தனியாக காசு வாங்குற மாதிரி, வேறு எதுவும் இல்லை. சரி, இந்த பைக்கை பற்றி உங்களோட கருத்து? யாரெல்லாம் அந்த பைக் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வாங்கலாம்னா ஒல்லியாக இருக்கிறவங்க சத்தியமாக வாங்காதீங்க. என் பைக் ரொம்ப வெயிட்டு, கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும். நான் நார்மல் ஜிம் பாய்ஸு, நார்மல் பாடிஸு, குண்டாக இருக்கிறவங்க அவங்களாம் அந்த வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும். தென் இந்த பைக்கு வேறு யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு நீ சொல்கிறேன் நினைக்கிறீங்க? வேறு யாருக்குன்னா செட் ஆகும்னா போலீஸ் தான் அது மிலிட்ரி அவங்களுக்குலாம் நல்லா ஜிம் பாடி வச்சுருக்காங்களா அந்த பைக் செட் ஆகும். தென் இந்த பைக்கில் நீங்கள் உட்காந்து ஓட்டுறப்போ உங்களுக்கு சீட் ஹைட்லாம் எப்படி இருக்குது? கம்ஃபர்ட்டாக இருக்கா சீட்லாம்? சீட்டெல்லாம் ஓகே. அவங்க ராயல் என்ஃபீல்டு என்ன கம்ஃபர்ட் கொடுப்பானோ அந்த அது மாதிரி நல்லா கொடுத்துருக்கேன். காசு கொடுத்து காசுக்கு ஒருத்து. ம். தென் இப்போ வந்து இப்போ இந்த பைக்கை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு பைக் வாங்க போகிறவங்களுக்கு உங்களோட அந்த பைக் வாங்குறதுக்கான கருத்து என்ன சொல்கிறீங்க? வாங்குங்க, பத்திரமா கீழே போடாமல் பத்திரமா ஓட்டு. ம். இப்போ நீங்கள் வந்து இந்த கிராஷ் கார்டு போடாமல் வச்சுருக்கீங்க பைக்கில், அதுக்கு என்ன சொல்கிறேன்? கிராஷ் கார்டுனா அந்த கொரோனா லீவுனால போடாமல் வச்சுருக்கேன். ம். இந்த இந்த லீவு முடிஞ்சாலும் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். வண்டி ஆல்டர் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ம். இப்போ நான் இது போட்டிருப்பேன். அதாவது தென் வந்து பைக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே எல்இடி செட்டப் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் தான். நைட்டில் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு இப்படி ரோடு வியூ கரெக்டாக தெரியுதா இல்லை தெரியலையா? நல்லா தெரியுது. நல்லா பவராக தான் இருக்குது. செட்டப் தான் கொடுத்துருக்காங்க லைட்டு பொறுத்து. ம். அது நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. லைட்டு நல்லா இருக்குது. ம். இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து டிஜிட்டல் கொடுக்கவே இல்லை. அவங்க எல்லாமே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நல்லா கொடுத்ததில் உங்களுக்கு ஏதோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன டிஸ்அட்வான்டேஜ் இவங்க கூட இவங்க கம்பெனியோட லுக்கே இதுதான். அந்த நம்ம டிஜிட்டல் இல்லாமல் இந்த லுக்கு தான் நல்லாயிருக்கும். ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இதுதான் கெத்தும்பாங்க சில பேர். ஒரு டிஜிட்டல் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அனலாக் தான் கெத்து. இதுதான் கெத்து. ம். தென் இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களோட கருத்துக்கள்? உங்களுக்கு இந்த பைக் வந்து பர்சனலாக எதுக்காக நீங்கள் இந்த பைக் வாங்கினீங்க? ஏதாவது ரீசன் சொல்லுங்கள். பைக் எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். ம். அதாவது இது எப்படியாக வாங்கணுன்ட்டு எங்கள் அப்பாட்ட அடம்பிடிச்சேன். எப்படியா வாங்கிடலாம்ப்பா, கம்மியாக ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குன்னு எங்கள் அப்பா கிட்ட நான் 1,50,000 சொல்லிட்டு போனேன். எங்கள் அப்பாவுக்கு அங்கே போய் 50,000 வெயிட்டு வச்சு 1,00,000 1,50,000 சொல்லிட்டு 2,00,000 வெயிட்டு வச்சுட்டீங்க. 2,00,000 வெயிட்டு வச்சுட்டேன். எனக்கு அப்போ இந்த ரேட் எனக்கு தெரியாது. ம். எவ்வளோ ரேட் அலாய்விலோட சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆமாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் வந்து ஸ்போக் வீல் இல்லை, அலாய்வில் வருது. அது இல்லாமல் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. எனக்கு இந்த அலாய்வில் போட்டது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸ்போக் வீல் இல்லாமல் அலாய்வில் இருக்குது. கொஞ்சம் லுக்காக பதிச்ச மாதிரி இருக்குது. பழைய ராயல் என்ஃபீல்டுக்கு ஏற்ற மாட்டேன் இல்லைங்கிறீங்க. அது இப்போ வந்து அலாய்வில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் வந்து உங்களுக்கு எப்படி இதாகுது? ஸ்போக் வீல் ஓட்டி பார்த்துருப்பீங்க. தென் அலாய்விலுக்கும் ஸ்போக்கு என்ன வித்தியாசம்? அலாய்வில் அலாய்வில் பொறுத்தவரையும் நம்ம டியூப்லெஸை பொறுத்தவரையும் பஞ்சர் ஆகுது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அலாய்வில்னா பஞ்சர் ஆகி இதை வண்டியை தள்ள முடியாது. கரெக்டு. ஆமாம். இது வெயிட்டுக்கு தனியாக சாப்பிடணும் போல இருக்குது. அந்த வெயிட்டை தள்ளுறதுக்கு நம்ம இல்லை. இப்போ வந்து அலாய்வில் வந்து வைப்ரேஷன் கம்மிங்கிறாங்க. டியூப்லெஸ் அதாவது நம்ம ஸ்போக் வீலில் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அதிகம் தான். ம். தென் வந்து இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சிசிக்கு இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா மற்ற சிசியோட மற்ற பைக் கம்பேர் பண்ணுறப்ப இதோட பவர் வந்து கம்மி தான். ஏன்னா கம்ஃபர்ட்டான ரைடுக்கு வந்து இந்த பைக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். டார்க் இந்த பைக்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் வந்து உங்களுக்கு ஓட்டுற அளவுக்கு நீங்கள் ஓட்டுற அளவுக்கு இந்த பைக்கோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஏபிஎஸ் உங்களுக்கு கரெக்டாக அப்படி மண்ணில் தண்ணியில் ஓட்டுறப்பெல்லாம் ஸ்கிட் ஆகுதா? அப்படி ஸ்கிட் ஆகவே இல்லை. அதெல்லாம் டியூச்சனல் ஏபிஎஸ் வேறு. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அடித்தா நிற்கிதா? கரெக்டாக அடித்தா நிற்கும் வண்டி. வண்டி தான் அந்த ஏபிஎஸை பொறுத்தவரையும் அடித்தா நிற்கணும். அதான் பிரேக்கும்பாங்க. ம். கரெக்டாக நிற்கிது. இந்த பைக்கில் வேறு ஏதாவது உங்களுக்கு குறையினதாக இருக்கா? குறைனா எனக்கு அந்த அலாய்வில் போட்டு அலாய்வில். ம். தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ரைவ் போயிட்டு இருப்பீங்க. ஹீட்டு இப்படி பயங்கரமாக லிக்விட் கூல் கிடையாது. ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த இந்த இது நம்ம இது ஸ்டீல்னால ஹீட்டு பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கு பிறகு மாற்ற சொல்லுவாங்க. இந்த இது நம்ம என்னது நம்ம சைலன்ஸராக மாற்ற சொல்லுவாங்க. வேறு ஏதாவது சைலன்ஸர் இது ராயல் என்ஃபீல்டுக்கே தனியாக சைலன்ஸர் வச்சுருப்பாங்க. 8,000 நிறையா ரேட் அதிகமாகவே இருக்குது. 8,000 12,000 கிட்டே நிறையா சைலன்ஸர் இருக்குது. அந்த அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அலாய்வில் அதாவது சரி சைலன்ஸராக மாற்றிக்கலாம். சைலன்ஸர் மாற்றினா ஹீட்டு கம்மியாகும். கம்மியாகும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு ராகுல் அண்ணன் ஒருத்தர் போனார். அவர் ராயல் என்ஃபீல்டு தான் வச்சுருக்காரு. அப்புறம் அவங்க அண்ணன் ராயல் என்ஃபீல்டு தான் வச்சுருக்காங்க. அதை பார்த்தா நீங்கள் வாங்கினீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கினீங்க? எனக்கு ராயல் என்ஃபீல்டே பிடிக்கும். அவங்கள பார்த்து எனக்கு வாங்கணும் தான் தோணும். சரி. இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பைக் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டீங்களா பைக்கை பற்றி? இந்த பைக் வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க என்ன கருத்து சொன்னாங்க உங்களுக்கு? வாங்கடா நல்ல வண்டி தான் சொன்னாங்க. நல்ல வண்டி தான். நல்ல வண்டி தான். இப்போ வந்து இந்த பைக் வந்து ஃபுல் அண்ட் எல்லா வண்டியும் இந்த அதாவது நம்ம எப்படி சொல்கிறீங்க மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறதுக்கு ராயல் என்ஃபீல்டு ஒரு நல்ல கம்பெனி தான். நீ அவங்கள நம்பி கூட வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டு இந்த நேமுக்காண்டி வாங்குவோம். ராயல் என்ஃபீல்டு அந்த பேருக்கு அந்த பேர் தான் கெத்து. அதான் வண்டி. அதான் வண்டி. ம். தென் ஹீட்டிங் இஷ்யூக்கு வந்து அவங்க எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றினா ஹீட் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஹீட்டு கம்மியாகும். ஹீட் கம்மியா ஆகும். ஓவரா இல்லாம ஹீட் கம்மியா ஆகும். இந்த வண்டி எப்பவுமே ஹீட் தான். ஏனா நம்ம அந்த சவுண்டுக்கு அந்த ஹீட் அதிகமா ஆகும். சரி, இப்போ வந்து இந்த ராயல் என்ஃபீல்டில் வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்காக எக்ஸாஸ்ட் போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போடலான்னு பிளானில் இருக்கீங்களா இல்லை எப்படி? அந்த மாதிரி போடணும்னு பிளான் இல்லை. இதே நம்ம விட்டாலே அந்த வண்டி சவுண்டு கெத்து இல்லை. இப்போ ராயல் என்ஃபீல்டால இந்த சவுண்டு தான் கெத்து எப்பயுமே. எனக்கு அந்த மாதிரி போகணுன்னு தான் சார். சரி, வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பைக் ஓட்டுறப்போ உங்களோட அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? சிட்டியில் ஓட்டிகிட்டு போகிறப்ப சூப்பராக இருக்கும், செம்ம கெத்தாக இருக்கும். தனி கெத்து ராயல் என்ஃபீல்டு ஓட்டினாலே, ராயல் என்ஃபீல்டு ஓட்டினாலே ஒரு தனி கெத்து. இந்த பைக்கில் நீங்கள் ஃபீல் பண்ண டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லையில? எனக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். நீ போக போக தான் தெரியும் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இது. இல்லை, இப்போ பைக் வாங்கி ஒரு 666 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பைக்கில் எதுவுமே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணல? அந்த மாதிரி ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஃபீலாக எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே வரல. இந்த வண்டினா நல்லா ஒருத்தான வண்டி தான், நம்ம வாங்கலாம், கன்ஃபார்ம் வாங்கலாம். இந்த வண்டி நீ அதாவது நம்ம ஒல்லியா இருக்கவங்க தான் வாங்கணும், வாங்க வேணாம்னு சொல்லல, ஒல்லியா இருக்கவங்க வாங்கலாம், பட் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். பண்ணப்ப உங்களுக்கு பார்த்து பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு BS6 மாடலோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் சேனல்